மாமா, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா நாலு தென்னை மரத்தை வளர்த்துருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர சித்திரா பௌர்ணமி வரைக்கும் பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க, அவன் உருப்பிட மாட்டான். அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல தம்பி. இப்படி உச்சி வகையில கலப்பைய புடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பெருமைப்படுவார். டேய், என்னமோ பேசினியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல நூத்துல ஒரு பங்காவது உனக்கு இருக்கா? அரஞ்சன தெரியுமா? வட. மணிமாறா, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கலும் இந்த ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. அதுக்காக பெரிய பண்ணையுடைய உரைய புள்ள வேமாத வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பட கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம் மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான் பாருக்கு, அதையும் விழுகிட்டு வந்துடுறேன். வாராஜா வா. அப்ப மீதி நீங்க விழுந்துட்டு வரேன்னு சொல்றீங்களா மாமா? வாங்க. நானா? என்ன நானா? பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது உலக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய பிடி மாமா. அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். கொடைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல மாமா. மாப்ள மாமா, மாப்ள வந்தீங்கன்னா நான் நூறடி பாயுவேன். நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. மாமா, நல்ல ஆழமா உழுங்க. நீங்க போங்க, அவர் உழுந்துருவார். விவரம் தெரிஞ்சவனாதான் இருக்கு, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கும். அம்மா, அம்மா. வாப்பா மணி, உங்க அப்பா கோபமா இருந்தாரே, மாட்டிக்கிட்டியா? நானா மாட்டிக்குவேன்? நம்ம மாமாவை மாட்ட வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டத பார்த்தேன். உடனே வயல்ல இறங்கி ஏற பிடிச்சு விழுக ஆரம்பிச்சுட்டேன். இத பார்த்த நம்ம அப்பா மேல் நாட்டுல படிச்ச பையன் இப்படி வெயில்ல கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. அப்புறம் அப்புறம் என்னமா? நான் உங்க பிள்ளையாச்சே, வரப்பு மேல இருந்த மாமனை வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? ரொம்ப சந்தோஷம் அப்பா. அம்மா, ஏமா கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, இத்தனை நாடா படிப்பு படிப்புன்னு சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இனிமேலும் உன் மாமா இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டான். என்னால தாங்க முடியாதப்பா. பயப்படாதீங்கம்மா, ஒரு பயலாலையும் உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பெரியவரே, தூக்க முடியல நம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். வாங்க. சவாசண்டி சவாசண்டி சவாசண்டி. தம்பு, தொழிலாளி வயசுல கொட்டுற முதலாளி சூசானும், ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே சூசானும். அந்த முதலாளி உங்களை மாதிரி உண்டே யூனியன் லேது, கொடி பிடிக்கிறது லேது, கண்ணு கொட்டுறதும் லேது. ஆமா, நீங்க யாரு? நானும் இவ் ஊருக்கு புது போஸ்ட்மேனும். நீ தயா, நாக்கு காவாலா? நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். சாலா தேங்க்ஸ் அண்டி. இப்படி வச்சானோ சார் போஸ்ட். வணங்க ஐயா. பெரியவருக்கு தெரிஞ்சா? இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பிரதமே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே, ஓடி அண்ணே. என்ன என்ன? அண்ணே அண்ணே, ஓடி அண்ணே. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. என்ன பொண்ணு? கவலையப்படாத
வாசல்ல இருந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, நீ தான் வீட்டுக்காரனா? அப்போ சேவப்பு புடவை கட்டிட்டு ஒரு புள்ள உள்ள போச்ச, அதை வெளியில எடுத்தா எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பெரிய பொண்ணையோட பிள்ளைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்ன இருக்கிற முத்தமா? இழுத்தாயா? அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சிட்டு தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்க? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழைய கூடாது, சட்டம் இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரமா? அம்மா, உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கோங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகள பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார், ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமா, என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சா, கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க, அதை நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேற்று நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ கைய பிடிச்சி ஏத்துக்கா. கண்ணையா! என்னங்க போடு பெஞ்சிய கும்பலம் பொறுக்கி சினமமா? என்ன மாப்பிளம், இந்த நிஜார இன்னும் தூக்கி வச்சிருந்தா சிஞ்சிருசுக்கு நடமாட்ட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிளம். டேய் முகையா, என்னடா இங்க நிக்கல? தலைவர் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பி இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்கடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணைய பெரிய மச்சான் சொல்றா, இறங்கடா கீழே. இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும். ஜாக்கிரத, அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டிய மோட்ட கட்டளையை மீறினீங்க குறவளைய கடிச்சு துப்பி போடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். ஏலாய், அவ இறங்குனா எனக்கு சொல்லி இருப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை இவர் தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா? மாமா, என்னடா அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாமனை அந்த ஆள் அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? மாமா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம். ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ணே, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கைய பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது, நாங்க கண்ணால பார்த்ததே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஒரே குழப்பமா இருக்கு, பாண்டியன் இப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்தனது பத்தி ஊரு பூரா பேசிக்கிறாங்க. என்னவா பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். காயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி?
என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனதை பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொருளான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப போயிட்டு பேசுறீங்கள. சட்டத்தை மீறினவன நாலு அடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறதும் அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளர்ட்டு அதுக்குள்ள கெடுத்துறாத. உன்ன மாதிரி வரலாம் கை எண்ணெய்க்கு கட்டத நிறுத்துறீங்களோ தட்டத நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிடும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக சின்ன மாமாவே பெஞ்சு வேலை ஏத்தினாரு. ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன், உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாரு தெரிஞ்சுக்கலாம் கிழிச்சிங்க. என்ன பிரச்சனை? ஏன் தம்பி ஏங்க தெரிஞ்சு வளர? நீ ஒண்ணு இருக்கிய திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றிய? வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டியா? முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்மோடுதான், தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன் பாச்சாரா. ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கராட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினமும் கலாட்டம் பண்ணுது. அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றிய வேஸ்ட் பண்ணிடாதமா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? இந்த பர்மா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து ஃபிளையிங் கிஸ் கொடுத்த? அது அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனு கொடுக்கற பாராட்டு. ஆனா ஃபிளையிங் கிஸ் கொடுக்கறதுன்னா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ணா 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ண 14 வருஷம், தெரியுமா? என்னமா ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன் சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்து வா? கேக்குறீங்களா? பேசாம நினைக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்து வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதா ஒண்ணும் அழ போறது இல்ல. எனவே எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? இந்த பர்மா, நீ ஃபிளையிங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவ? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா?